உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று உக்ரைன் தொலைபேசி உரையாடல் பிரச்சினை, அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவி நீக்க தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றம், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பிரெக்சிட் தீர்மானம் நிறைவேற்றம், பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷ்ரஃபுக்கு தேச துரோக வழக்கில் மரண தண்டனை மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடக்கம் போன்ற பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வருடம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடவிருக்கும் டொனால்ட் டிரம்ப்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மற்றும் அவரது மகனுக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் மீது பொது விசாரணை நடத்தப்பட்டது அமெரிக்க அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பொது விசாரணையை அடுத்து அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் விசாரணைக்கு நாடாளுமன்றத்தோடு ஒத்துழைக்க தவறி அதன் நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அதிபர் டிரம்ப் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரதிநிதிகள் சபையில் அதிபர் டிரம்ப் மீதான பதவி நீக்க தீர்மானம் ஜனநாயக கட்சி பெரும்பான்மை உள்ள பிரதிநிதிகள் சபையில் வாக்கெடுப்புக்கு பெறப்பட்டது. இந்த தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அடுத்து இத்தீர்மானம் செனட் சபைக்கு அனுப்ப வேண்டியுள்ளது. ஆனால் செனட் சபையில் அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ளதால் அவரது பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்புக்கு முன்பு ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கு பிரதிநிதிகள் சபையின் தலைவர் நான்சி பெலோசி கடிதம் எழுதியிருந்தார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் பொழுது உறுப்பினர்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து அரசியல் சாசனத்தை காப்பாற்றவும் தங்களது பதவியேற்பு உறுதிமொழியை காப்பாற்றும் வகையிலும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே தனக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் தொடர்பாக உடனே விசாரணை தேவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார். பதவி நீக்க தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டாலும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு ஆதாரமும் வைத்திருக்கவில்லை என்றார் அவர். தான் வெளியேற வேண்டும் என்பதை மட்டுமே ஜனநாயக கட்சியினர் விரும்புவதாகவும் பதவி நீக்க தீர்மானம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறினார். அமெரிக்காவின் வரலாற்றில் இதுவரை 1868 அன்றைய அதிபர் ஆண்ட்ரூ ஜான்சன் மற்றும் 1995 அன்றைய அதிபர் பில் கிளின்டன் ஆகியோர் பதவி நீக்க நடவடிக்கைகளை சந்தித்துள்ளனர் என்றாலும் இதுவரை எந்த அதிபரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிபர் டிரம்ப் மீதான பதவி நீக்க தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டாலும் செனட் சபையில் அது நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற நிலையில் அதிபர் டிரம்பின் மீதான குற்றச்சாட்டு, பொது விசாரணை, பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஆகியவை வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி மற்றும் அதிபர் டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வரும் மாதங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்சிட் ஒப்பந்தத்தின் காரணமாக பிரிட்டிஷ் அரசியல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. 2016 ஜூன் 23 நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவது என்று பிரிட்டிஷ் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாட்டை பதிவு செய்தனர். இதையடுத்து பிரெக்சிட் ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் நடவடிக்கைகளின் காரணமாக பிரிட்டன், டேவிட் கேமரோன், தெரசா மே, தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் என்று 3 பிரதமர்களை கண்டுள்ளது. தொடர்ந்து பிரெக்சிட் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறாததை அடுத்து புதிய தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பிரெக்சிட்டுக்கு ஆதரவான தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அடுத்த மாதம் 31 ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்சிட் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுவது உறுதியானது. இதையடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் தீர்மானத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் அடுத்த மாதம் 31 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. இதற்கான தீர்மானத்தை பிரதமர் போரிஸ் ஜான்சன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரெக்சிட் பிரிட்டனின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும், எனவே உறுப்பினர்கள் அதை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்றார். உழைப்பாளர் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான ஜெர்மி காப்பல் பேசுகையில்,
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு வேறு வழிமுறைகள் உள்ளன, எனவே உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றார். விவாதத்தின் முடிவில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக 358 உறுப்பினர்களும் எதிராக 234 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் மேலவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். The eyes to the right, 358. The nose to the left, 234. The eyes to the right were 358. The nose to the left were 234. So the eyes have it. The eyes have it. கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு பிறகு மேலவையில் அடுத்த மாதம் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் இத்தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அடுத்த மாதம் 31 தேதிக்குள் திட்டமிட்டபடி பிரிட்டன் விலகினாலும் முழுமையாக வெளியேறுவதற்கு 2 ஆண்டுகளாகும். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகிய பிறகு அந்நாடு ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா ஆகியவற்றோடு இதுபோன்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் என்பது வரும் மாதங்களில் தெரிய வரும். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற வருடாந்திர செய்தியாளர் கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் உலக ஊடகங்களைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட செய்தியாளர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் பதவி நீக்க நடவடிக்கைகள் இட்டுக்கட்டப்பட்டவை என்று கூறினார். டிரம்ப் மீதான பதவி நீக்க நடவடிக்கைகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நடைபெறுவதாகவும், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நடவடிக்கைகளிலிருந்து மீண்டு வருவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முதலில் அமெரிக்க தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு இல்லை என்றானதும், தற்போது உக்ரைன் தொலைபேசி உரையாடல் பிரச்சினை அதிபர் டிரம்பின் பதவி நீக்கத்திற்கென இட்டுக்கட்டப்பட்டு வருகிறது என்றும் புட்டின் கூறினார். பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய அதிபர் புட்டின், ரஷ்யாவின் வடக்கு பகுதியில் பருவநிலை மாற்றம் பேரிடராக அமையும் என்றார். இதை சமாளிக்க உலக நாடுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் ரஷ்யா கலந்து கொள்வதற்கு உலக ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு விதித்திருக்கும் தடை பற்றி குறிப்பிட்ட அதிபர் புட்டின், இந்த தடை தனிநபர் சார்ந்ததாக இருக்க வேண்டுமே அன்றி ஒரு நாட்டின் அனைத்து வீரர்களின் மீதும் விதிக்கப்படுவது நியாயமல்ல என்று கூறினார். வரும் 2024 புட்டினின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் அவர் நிரந்தரமாக ரஷ்ய அதிபர் பதவியில் நீடிப்பதற்குரிய அரசியல் சட்ட மாற்றங்கள் செய்யப்படுவது குறித்து சூசகமான கருத்துக்களையும் புட்டின் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷரஃபுக்கு தேச துரோக வழக்கில் இஸ்லாமாபாத் தனி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2007 பாகிஸ்தானில் அரசியல் சட்டத்தை ரத்து செய்து அவசர நிலை பிரகடனம் செய்ததற்கு எதிராக அவர் மீது தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையில் பெஷாவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வக்கார் அகமது ஷேத் தலைமையிலான தனி நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு இத்தீர்ப்பை வழங்கியது. அரசியல் சட்டத்தின் 6வது பிரிவின்படி இத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது பாகிஸ்தான் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷரஃப் 2016 பாகிஸ்தானிலிருந்து துபாயில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது, மேல்முறையீடு செய்வதற்கு 1 மாத கால வரையறை வழங்கப்பட்டிருப்பது ஆகியவற்றின் பின்னணியில் முஷரஃப் தற்போது பாகிஸ்தான் திரும்புவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இதனிடையே பர்வேஷ் முஷரஃபுக்கு வழங்கப்பட்டிருக்கும் மரண தண்டனை குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. தீர்ப்பு குறித்து பாகிஸ்தான் ராணுவ அமைப்பு வருத்தம் தெரிவித்திருக்கும் நிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் கடந்த சில மாதங்களாக நடந்து வரும் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களின் கடினமான காலகட்டத்தை சிறந்த முறையில் கையாண்டதற்கு ஹாங்காங் தலைமை நிர்வாகி கேரி லாமிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் பேசியவர், கேரி லாம் வெளிப்படுத்திய தைரியத்தையும் பொறுப்பு உணர்ச்சியையும் மத்திய அரசு அடையாளம் கண்டிருப்பதாக கூறினார். மக்காவ் பகுதி போர்த்துகீசிய கட்டுப்பாட்டிலிருந்து
சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், சீனாவின் சிறப்பு மாகாணங்களின் விவகாரங்களில் வெளிநாட்டு சக்திகள் தலையிடுவதை சீனா என்றுமே அனுமதிக்காது என்று கூறினார். சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கின் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று வருவதும் மற்றும் இப்போராட்டங்களை வெளிநாட்டு சக்திகள் ஊக்குவித்து வருகின்றன என்ற சீனாவின் குற்றச்சாட்டின் பின்னணியிலும் அதிபர் ஜியின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்புத் துறையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் கொல்லப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய மர்ம நபரை சுட்டுக் கொன்றனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த துப்பாக்கிச் சண்டையால் மாஸ்கோ நகரில் பரபரப்பு நிலவியது. லெபனான் நாட்டில் நடந்த தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர்கள் ஹசன் டயாப் வெற்றி பெற்றுள்ளார். லெபனான் பிரதமர் ஹரிரி தலைமையிலான அரசை எதிர்த்து கடந்த 2 மாதங்களாக பல போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஹசன் டயாப் விரைவில் ஆட்சி அமைக்க உள்ளார். இலங்கை நாட்டின் தூதரக அதிகாரி ஒருவரை புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். அந்த மாதம் தன்னை சிலர் கடத்தியதாக காவல்துறையினரிடம் அவர் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் கோத்தபய ராஜபக்சே அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் இவர் புகார் அளித்திருப்பதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். விசாரணையின் போது கடத்தல் தொடர்பான முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதன் பேரில் இவர் பொய்ப்புகார் அளித்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் பணியாற்றிய உள்ளூரைச் சேர்ந்த பெண் ஊழியர் ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக வந்த செய்திகளை இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே மறுத்துள்ளார். முன்னதாக சம்பந்தப்பட்ட பெண்தான் பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் தூதரகம் தொடர்பான தகவல்களை கேட்டு வலியுறுத்தியதாகவும் புகார் அளித்திருந்தார். போயிங் 737 மேக்ஸ் ரக விமான தயாரிப்பை நிறுத்தியுள்ளதாக பிரபல அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் போயிங் அறிவித்துள்ளது. இந்த ரக விமானங்கள் இந்தோனேஷியா மற்றும் எத்தியோப்பியாவில் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளானதில் 346 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து போயிங் மேக்ஸ் ரக விமானங்களின் பயன்பாட்டை பல்வேறு நிறுவனங்கள் நிறுத்திவிட்டன. எனவே மேக்ஸ் ரக விமானங்களின் தயாரிப்பை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தேசிய அறிவியல் மையத்தின் புதிய தலைவராக தமிழக விஞ்ஞானி சேதுராமன் பஞ்சநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் அறிவியல், பொறியியல் ஆகிய துறைகளில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் அரசு அமைப்பாக தேசிய அறிவியல் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் தலைவராக சேதுராமன் பஞ்சநாதனின் நியமனத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். நாடறிவோம் பகுதியில் இன்று சாவட்டோமே அண்ட் பிரின்சிபே நாடு பற்றிய சில தகவல்கள். ஆப்பிரிக்காவின் மேற்கு கரையில் உள்ள 2 தீவுகளை கொண்ட ஒரு நாடாக உள்ளது சாவட்டோமே அண்ட் பிரின்சிபே. சுமார் 3 லட்சம் பேர் மட்டுமே வாழும் இந்நாடு ஆப்பிரிக்காவின் மிகச்சிறிய நாடு என்பதோடு போர்ச்சுகீசிய மொழியை வழக்கு மொழியாக கொண்ட நாடுகளிலும் மிக சிறியதாகும். 1975 ஜூலை 12 தேதியன்று போர்ச்சுகீசிய கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை பெற்ற இந்நாட்டின் 2 தீவுகளிலும் போர்ச்சுகீசிய சாயல் கொண்ட பல கட்டிடங்களை காணலாம். 6 வங்கிகளை கொண்ட இந்நாட்டில் மிகப்பெரிய செல்வமாக விளங்கும் கோகோ கொட்டை இந்நாட்டில் இருந்து ஏற்றுமதியாகும் விளைபொருட்களில் 90% உள்ளது. கடந்த பல நூற்றாண்டுகளாக வெடிப்பை காணாத எரிமலைகளால் உருவாகியுள்ள இத்தீவின் காட்டுப்பகுதியில் பழ வகைகள் ஏராளமாக விளைகின்றன. சுற்றியுள்ள கடற்பகுதி மிகுந்த மீன் வளம் கொண்டிருக்கிறது. எனவே இவை தவிர மற்ற உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. போர்ச்சுகல் நாட்டில் இருந்து விடுதலை பெற்ற பின்பும் இன்றும் இந்நாடு அந்நாட்டோடு தொடர்ந்து நெருக்கமான வர்த்தக உறவுகளை கொண்டிருக்கிறது. மேலும் இந்நாட்டின் கடற்பகுதியில் எண்ணெய் வளம் பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வளம் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய முறையில் பயன்படுத்தப்படுமே ஆனால் அது இந்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். புவி
வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்கான உறுதியான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாமல் சர்வதேச நாடுகளின் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. புவி வெப்பமயமாதலை எதிர்கொள்வது குறித்து ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் சர்வதேச நாடுகளின் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2 வாரங்களாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சுமார் 200 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் பசுமை இல்லா வாயு வெளியேற்றத்தை குறைக்கவும் வானிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் ஏழை நாடுகளுக்கு உதவவும் முடிவு செய்யப்பட்டது. எனினும் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் குறித்து ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை. மாநாட்டில் உறுதியான முடிவு எடுக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பை சர்வதேச சமூகம் பயன்படுத்த தவறிவிட்டதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நேபாள் தலைநகர் காட்மண்டுவிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சிந்து பால்சோக் மாவட்டத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். மலைப்பாதையில் பேருந்து சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்து மலைச்சரிவில் விழுந்து உருண்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 32 பேர் இந்த பேருந்தில் பயணித்ததாகவும் சிலர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. சீனாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஹைஹூன்சு கல்லறைக்கு புதிய இடங்கள் கண்டுபிடிப்புக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் நகரில் ஷாங்காய் தொல்லியல் அமைப்பு சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. 3 வகையான விருதுகள் வழங்கப்பட்டதில் புதிய இடங்கள் கண்டுபிடிப்புக்கான விருதை ஆன் பேரரசின் கல்லறை முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த 2011 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்லறையின் மூலம் பழங்கால மன்னராட்சி குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் 3 மாநிலங்களில் மூண்டுள்ள காட்டுத்தீயின் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஹவாய்க்கு விடுப்பில் சென்றிருந்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் விமர்சனங்களுக்கு இடையே நாடு திரும்பினார். இதற்கிடையே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் உள்ள மாயன் காலத்து நகரமான உக்ஸ்மாலில் உள்ள அரண்மனையில் ரகசிய சுரங்கப்பாதையை அந்நாட்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது பொது ஊழிக்காலமான 670 ஆண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. 25 மீட்டர் அகலம் கொண்ட இந்த சுரங்கப்பாதையில் 7 மீட்டர் உயரத்திற்கு ஆங்காங்கே வளைவுகளும் காணப்படுகின்றன. இதன் சுற்றுச்சுவர்கள் மிக நேர்த்தியாக பார்ப்பவர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. பல்வேறு நகரங்களில் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்கள், வண்ண விளக்குகள் என உற்சாக கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் மையப்பகுதியில் வித்தியாசமான கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயில் எரிந்து போன மரங்கள், சேதமடைந்த வீடுகளின் எரிந்த பாகங்கள், சிதைந்து போன தீயணைப்பு கருவி போன்ற பாகங்களில் வண்ண பேப்பர் மற்றும் அலங்கார பொருட்களை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் மரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அந்நாட்டின் நியூ சவுத் வேல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 6 பேர் உயிரிழந்தனர். 700 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 30 லட்சம் ஏக்கர் பரப்பளவு காடுகள் எரிந்து சாம்பலாயின. இந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் சிட்னி நகரைச் சேர்ந்த ஜேம்ஸ் டைவ் என்ற சிற்பக் கலைஞர் இந்த வித்தியாசமான மரத்தை உருவாக்கியுள்ளார். செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து அவர் உருவாக்கியுள்ள வித்தியாசமான கிறிஸ்துமஸ் மரம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஜெர்மனி நாட்டின் மோர்ஸ் நகரில் சுமார் 58,831 சிறிய வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வீடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தந்தை சிறிய அளவில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய இந்த வீட்டை லியோன் ஸ்கெப்பர்ஸ் என்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி அப்பகுதியின் பெரிய கிறிஸ்துமஸ் இல்லமாக உருப்பெற்றுள்ளது. இந்த இல்லத்தை உருவாக்க 10 கிலோமீட்டர் நீளம் கொண்ட லைட் ஹவுஸ்
மற்றும் 12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட லைட் செயின் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வண்ண விளக்குகளோடு கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளும் இந்த வீட்டிற்கு மேலும் அழகு சேர்க்கிறது. கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரேசிலின் சாவ்போலோ நகரில் உள்ள கடற்பரப்பில் நீர் சறுக்கு விளையாட்டு பயிற்சியாளர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து சாகசங்களில் ஈடுபட்டார். ஆர்பரிக்கும் கடல் அலைகளுக்கு மத்தியில் அவர் செய்த சாகசங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. வர்ணங்கள் என்றாலே குதூகலம்தான். அதிலும் விளக்குகளால் ஆன வர்ணஜாலம் அனைவரையும் கவரும் என்பதில் ஐயமில்லை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் சிட்டி ஃபீல்டில் ஹலோ பாண்டா விழாவின் ஒரு கட்டமாக விளக்குகள் திருவிழா தொடங்கியது. இதில் 1 கோடி விளக்குகளால் வர்ணஜாலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 60 அடி உயர கிறிஸ்துமஸ் மரம், 98 அடி நீள பாண்டா உருவம், விளக்குகளால் ஆன டைனோசர் என்று பார்வையாளர்களை கவரும் பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.